அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12வது வகுப்பு 11வது பாடம் நிகழ்தகவு பரவல்கள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 11.1 அல்லது எக்ஸாம்பிள் 11.1. இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்தாருக்கு எடுத்துக்காட்டு 11.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இரு நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. எக்ஸ் என்பது பூக்களின் எண்ணிக்கையை குறித்தால் கூறு வெளியை எழுதுக. ரெண்டாவது ஒன்றின் நேர்மாறு பிம்பத்தை காண்க. மூணாவது சமவாய்ப்பு மாறியின் மதிப்புகள் மற்றும் நேர்மாறு பிம்பங்களில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு நாணயத்தை வந்துட்டு ஒரு தடவை சுண்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு நாணயம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஹெட்டு டெய்ல் அப்படின்னு இருக்கும், ஓகேவா? அதாவது தலைப்பு. அதே மாதிரி இன்னொரு நாணயத்துலேயும் தலையும் பூவும் இருக்கும், ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் வந்துட்டு ஒரு தடவை சுண்டுறோம். அப்போ நம்மளுக்கு எப்படி எத்தனை வழி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், ஓகேவா? கூறுவெளி நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நாணயத்தில் தலை விழலாம், ரெண்டாவதுலேயும் தலை விழலாம், ஓகேவா? அதே மாதிரி மொத இதில் தலை விழுந்து ரெண்டாவது இதில் பூ விழலாம். மொதல் இதில் பூ விழுந்து ரெண்டாவது இதில் தலை விழலாம், ஓகேவா? மொதல் இதில் பூ, ரெண்டாவதுலேயும் பூ விழலாம். அப்போ நம்மளுக்கு எத்தனை வழி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இது இருக்குது. இதுதான் வந்துட்டு கூறுவெளி, ஓகேவா? ரெண்டாவது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது என்னென்னா பூக்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூக்களின் எண்ணிக்கைனா வேறு ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு அந்த கூறுவெளியில் இருக்க இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதில் எத்தனை பூ இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஆஃப் ஹச்சு கம் ஹச்சு ஹச்சு, ஓகேவா? அதாவது தலை தலை இருக்குது. இதில் எங்கே பூ இருக்குது? பூவே இல்லை, ஸோ ஜீரோ. அதே மாதிரி பாருங்கள் எக்ஸ் ஆஃப் ஹச்சு டி, இதில் எத்தனை பூ இருக்குது? ஒன்று. அதே மாதிரி மூணாவது இது டிஹச்சு, இதில் எத்தனை பூ இருக்குன்னா ஒன்று. எக்ஸ் ஆஃப் டிடியில் எத்தனை பூ இருக்குது? ரெண்டு, ஓகேவா? இப்போ இதெல்லாம் என்னது அப்படின்னா நம்மளுக்கு அந்த எக்ஸுங்கிறது நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க பூக்கள் எண்ணிக்கை. இதெல்லாம் வந்துட்டு அந்த மாரியோட மதிப்பு, அதாவது நம்மளுக்கு எத்தனை மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 0, 1, 2 மூணு மதிப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா கூறுவெளி. ரெண்டாவது இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றின் நேர்மாறு பிம்பத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்னோட நேர்மாறு பிம்பம் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒன்றுக்கு முன்னாடி இருக்கிறது, ஓகேவா? இந்த ரெண்டு தான். அப்போ ஹச்சு டியும் டிஹச்சும், ஹச்சு டி டிஹச். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று, அதாவது நம்மளுக்கு கேட்டதே இதுதான். ஒன்றின் நேர்மாறு பிம்பம் அப்படின்னா நேர்மாறுனாலே நம்மளுக்கு தெரியும் இன்வர்ஸ் அப்படின்ட்டு. எக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று என்னது? ஹச்டி டிஹச், ஓகேவா? மூணாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நேர்மாறு பிம்பங்களில் உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இங்கே மதிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, 0, 1, 2 இந்த மூணு மதிப்புக்கும் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜீரோவுக்கு பார்த்தா எத்தனை உறுப்பு இருக்குது? ஒன்று. ஒன்றுக்கு பார்த்தா நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னா ரெண்டு இருக்குது. அதாவது ஒன்றுங்கிறதுக்கு ரெண்டு உறுப்பு இருக்குது, ரெண்டுங்கிறதுக்கு எத்தனை இருக்குது? ஒன்று இருக்குது. இவ்வளோதான் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டு எழுதணும், ஓகேவா? இங்கே என்ன எழுதுனா சமவாய்ப்பு மாறியின் மதிப்புகள், அப்படின்னா என்னது? 0, 1, 2, ஓகேவா? இதான் நம்மளுக்கு மாறியின் மதிப்புகள் கிடைச்சது. ஜீரோவுக்கு நம்மளுக்கு எத்தனை இருந்ததுன்னு பார்த்தோம், ஒன்று. ஒன்றுக்கு எத்தனை? ரெண்டு. ரெண்டுக்கு வந்துட்டு ஒன்று, ஓகேவா? இப்போ டோட்டலாக எத்தனை? ஒன்று. ரெண்டையும் கூட்டினா மூணு, மூணு ஒன்று நாலு, ஓகேவா? இவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.